அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹார்டிகல்ச்சரில் ஐபிபிஎஸ் ஏ போல் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டிஷன் பார்க்கலாம். இந்த மேங்கோ வெரைட்டி ஈல்ஸ் ஆவரேஜ் 60 டன். ஒரு வெரைட்டி வந்து 60 டன் ஈல்டு கிடைக்குது. அபவுட் 1600 பிளான்ஸ் கேன் பி அகாமடேட் ஒன் ஹெக்டர். 16 டன் ஈல்டு வருது. 1600 பிளான்ஸ் ஒரு ஹெக்டரில் வந்து அகாமடேட் பண்ணுறாங்கன்னா எந்த வெரைட்டியாக அந்த யூஸ் பண்ணுறாங்க? நார்மலாக வந்து அமரப்பாளி, இதான் வந்து ஹைடென்சி பிளான்டிங்கான சூட்டபிளான வெரைட்டின்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஹைடென்சிட்டி பிளான்டிங்கு சூட்டபிளான வெரைட்டி. இது எப்படி இந்த இது கால்குலேட் பண்ணுறதுனா ஸ்பேசிங்கு, இந்த அமரப்பாளிக்கோட ஸ்பேசிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தா 2.5 × 2.5 மீட்டர். இது பார்த்தா 6.25 வரும். ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட்ஸ். அதே மாதிரி ஒன் ஹெக்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தா ஒரு ஹெக்டருக்கு 10000 ஸ்கொயர் ஃபீட்னு வரும். இப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு ஒன் ஹெக்டருக்கு வந்து 10000 ஸ்கொயர் ஃபீட்ஸா, இது டிவைட் பை ஸ்பேசிங் எவ்வளோன்னு பார்த்து 6.25 எவ்வளோ வரும்னு பார்த்தா 1600 வரும். இந்த ஸ்பேசிங் நார்மலாக வந்து ஏரியா டிவைடட் பை ஸ்பேசிங், அதான் வந்து ஃபார்முலா. இந்த ஹைடென்சிட்டியோட ஃபார்முலா வந்து இன்க்ரீஸ் த ஈல்டு பர் யூனிட் ஏரியா, அதான் வந்து இந்த ஹைடென்சிட்டி கான்செப்டுக்கு போகிறது. அதான் ஹைடென்சிட்டி பிளான்டிங்கோட கான்செப்ட். ஆல்ரெடி பார்த்தோம் அமரப்பாளியோட கிராஸ் என்னன்னு பார்த்தா தஷேரி இன்ட்டு நீளம். இது எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஐஏஆர் நியூ டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரத்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ரத்னாவோட கிராஸ் என்னன்னு பார்த்தா நீளம் இன்ட்டு அல்போன்சா, அதான் வந்து ரத்னாவோட கிராஸ். இது ஒரு ரெகுலர் பியரர், ரத்னாங்கிறது ரெகுலர் பியரர். அதே மாதிரி கேரக்டர் என்னன்னு பார்த்தா நம்ம வந்து அதில் ஸ்பாஞ்சி திஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ரத்னா அண்ட் சிந்து எங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஆர்எஸ் ஃப்ரூட் அசோசியேஷன் சங்காரெட்டி. மல்லிகாவோட கிராஸ் என்னன்னு பார்த்தா நீலம் இன்ட்டு தஷேரி. மல்லிகாவோட கிராஸ் என்னன்னு பார்த்தா நீலம் இன்ட்டு தஷேரி. தஷேரி நீலம் என்னன்னு பார்த்தோம் அமரப்பாளி. இது வந்து ரெகுலர் பியரர். அதே மாதிரி ஹை டிஎஸ்எஸ் வெரைட்டி. மல்லிகா வெரைட்டியோட பெக்குலர் கேரக்டர் என்னன்னா ஹை டிஎஸ்எஸ். டோட்டல் சாலிபிள் சாலிட் சொல்லுவாங்க, சுகர் கணக்கில் வந்து அதிகமாக இருக்கும் டிஎஸ்எஸ், அதான் அந்த இதோட கேரக்டர். அடுத்து நீலம், இட்ஸ் ஏ இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் வெரைட்டியா சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுற கமர்ஷியல் வெரைட்டி இந்த நீலம். ரெகுலர் பியரர், ஃப்ரூட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ராசஸிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் வந்து 2 கிராப்ஸ் பர் இயர் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஹெவி ஈல்டர். இந்த நீளம் வெரைட்டிக்கு பார்த்தா ஹெவி ஈல்டிங் வெரைட்டி. அதே மாதிரி லேட் சீசன் வெரைட்டி, இம்பார்ட்டன்ட் லேட் சீசன் வெரைட்டி. நெக்ஸ்ட் வந்து சிந்து, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சீட்லெஸ் வெரைட்டி, தின் சீடட் வெரைட்டி. சீட்லெஸ் வெரைட்டின்னு சொல்றதோட தின் சீடட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. சிந்துவோட கிராஸ் ரத்னா இன்ட்டு அல்போன்சா.